ஹலோ கைஸ் திஸ் இஸ் சேட்டெக்கோ 2.0. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ரெட்லி அப்படின்னு ஒரு டூல் டெவலப் பண்ணிட்டுருக்கேன், அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் எதுக்காக இந்த நேம் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன். ரெட்லி அப்படின்ற இந்த நேம் பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் லிங்க். ரீடைரக்ஷன் லிங்க்ன்றது தான் ஷார்ட் ஃபார்மில் ரெட்லி அப்படின்னு இந்த டூலுக்கு நேம் வச்சுருக்கேன். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டூலில் நீங்கள் ஷார்ட்டன் இல்லை ரீடைரக்டட் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா அதனுடைய பாத்தை ட்ரேஸ் பண்ணி அதனுடைய என் யூஆர்எல் என்ன அப்படின்றத உங்களுக்கு இது சொல்லும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க ஏதாச்சும் ஒரு ஷார்ட்டன் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இது எந்த வெப்பேஜை விசிட் பண்ணும், இது நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு எத்தனை பேர் இதை நினைச்சு பார்த்து லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை கண்ணை மூடிட்டு கிளிக் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் எப்பயுமே எந்த ஒரு ஷார்ட்டன் லிங்கையுமே எடுத்ததும் கிளிக் பண்ண மாட்டேன். அதை கிளிக் பண்ணலாமா வேணாமான்னு யோசிப்பேன். இந்த மாதிரி ஷார்ட்டன் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுறீங்கன்னா அடுத்து அது உங்களை எங்கே கூட்டிட்டு போகணே தெரியாது, உங்களை எங்கே லேண்ட் பண்ணுனே தெரியாது. ஏதாச்சும் ஒரு ஃபிஷிங் அட்டாக் இருக்கிற வெப்சைட்ல உங்களை லேண்ட் பண்ணலாம், இல்லை மெலிஷியஸ் வெப்சைட்க்கு உங்களை ரீடைரக்ட் பண்ணும். அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் மால்வேர் அட்டாக்ஸ் இருக்கிற வெப்சைட்க்கு ரீடைரக்ட் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டை ரீச் பண்ணணுமோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் உங்களை ஏதாச்சும் ஒரு மெலிஷியஸ் ஃபைலை டவுன்லோட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலாம். ஸோ ரீடைரக்ட் ஆகும்போது அதுக்கு நடுவில் செயின் ரீடைரக்ஷன் கூட ஆகலாம். செயின் ரீடைரக்ஷன் அப்படின்னா ஒரு ரீடைரக்ஷன் லிங்க் இருக்குது, அதாவது ஒரு ஷார்ட்டன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்லேருந்து இன்னொரு லிங்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பும், அந்த லிங்க்கு இன்னொரு லிங்கை ரீடைரக்ட் பண்ணும், அந்த லிங்க்கு இன்னொரு லிங்கை ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் ஆகும். இந்த மாதிரி செயின் ரீடைரக்ஷன் கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நம்மளுடைய டூல் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி செயின் ரியாக்ஷனுடைய பாத் அப்படியே ட்ரேஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். அதாவது ஒரு ஷார்ட்டன் லிங்க் இருக்கு, அந்த ஷார்ட்டன் லிங்க்கை நம்ம டூலில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனுடைய என் யூஆர்எல் போற வரைக்கும் எத்தனை யூஆர்எல் ரீடைரக்ஷன் பண்ணி போகுதோ, ஒரு 100 யூஆர்எல் கூட ரீடைரக்ஷன் ஆகட்டும், அது அப்படியே பார்த்து நமக்கு ட்ரேஸ் பண்ணி கொடுக்கும். எந்தெந்த யூஆர்எல்ல ரீடைரக்ட் ஆகுதோ அந்த யூஆர்எல் கொடுக்கும், அதனுடைய ஸ்டேட்டஸ் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம டூலுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு லிங்கை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஷார்ட்டன் லிங்கை கொடுத்தீங்கன்னா அதனுடைய எண்ட் யூஆர்எல் எங்கே போகுதோ, அது வர எத்தனை தடவை ரீடைரக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையுமே நமக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாய்ஸ் ஷார்க் மாதிரி தான். அதுக்குன்னு வாய்ஸ் ஷார்க் நினச்சிக்காதீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜென்ரலாக ஷார்ட்டன் லிங்க் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு யூஆர்எல் ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னா அதை ஷேர் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த லிங்கை ஷார்ட்டன் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஷார்ட்டன் அப்படின்றது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் கொடுத்த அந்த ஆக்சுவல் யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் தான் ஆகும். ரீடைரக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட்டன் யூஆர்எலும் வேலை செய்யுது. பட் ஆனால் ஃப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்பேம் மெயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மெயிலில் வரக்கூடிய எல்லா லிங்க்குமே இந்த மாதிரி ஷார்ட்டன் லிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டன் லிங்கை யூஸ் பண்ணி அதிகமாக ஃபிஷிங் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா மால்வேர் அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ராட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க, ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும், இல்லை எதை பற்றின ஒரு நியூஸாக இருக்கட்டும், ஒரு மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிட்ட ஷார்ட்டன் லிங்காகவே இருக்கும். சில ஷார்ட்டன் லிங்க்லாம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்ஸ் வரும், மற்றவங்க சம்பாதிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஷார்ட்டன் லிங்க் கொடுப்பாங்க. கடைசி வர பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெப்சைட்டை போயிட்டு ரீச் ஆகணுமோ அதுக்கு ரீச்சே ஆக மாட்டீங்க. இது எல்லாத்துலேருந்தும் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்டன் லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த யூஆர்எல் இந்த இடத்துல தான் லேண்ட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த டூலை டெவலப் பண்ணேன். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் யோசிச்சிருக்கேன் நிறைய தடவை. ஷார்ட்டன் லிங்கை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகணும் முன்னாடியே தெரிஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டை எனக்காக நான் எழுதினேன். இதை ஒரு டூலாக டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணால் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இது ஒரு டூலாக டெவலப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன டூல் தான் இது, பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும்னு இப்போ வீடியோவில் பாருங்கள். கைஸ் கிட்ஹப்பில் என்னுடைய ப்ரொஃபைல் இது தான். ரெபாசிட்ரியில் ஒன்று மட்டும்தான் இருக்கும். ரெட்லி டூலுடைய சோர்ஸ் கோட் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் டெவலப் பண்ணக்கூடிய டூல்ஸோடைய சோர்ஸ் கோட் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ இந்த ப்ரொஃபைலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ ரெட்லியை நான் கிளிக் பண்ணுறேன். டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜ் அக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ 3 ஃபைல் இருக்கும். ஒன்று லைசன்ஸ் இருக்கும், அடுத்ததாக ரெட்மி இருக்கும், அடுத்ததாக redly.py என்ற சோர்ஸ் கோடு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் டெவலப் பண்ணது.
ஸோ இந்த டூலை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். அடுத்ததான் இதனுடைய லாங்குவேஜை கிட்ஹப்பை டிடெக்ட் பண்ணிடுச்சு. பைத்தான் 100% இது பைத்தான் லாங்குவேஜில் டெவலப் பண்ணுது. ஸோ ரீட்மீல தான் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருக்கேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன இதெல்லாமே. நம்ம டூலோடைய பேனர் இதுதான், அந்த இமேஜ் அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வச்சுருக்கேன். அடுத்ததாக ரெட்லி வேர்ஷன் 1.0. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ஷனில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். அதில் உங்களுடைய சஜஷன்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சஜஷன் இருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணி இதில் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபைலை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 இருக்கணும். அடுத்ததாக அதில் ரெக்வஸ்ட் லைப்ரரியும் கொலோரமான்ற இந்த லைப்ரரியும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ரெக்வஸ்ட் லைப்ரரி தான் ரொம்பவே முக்கியமானது, ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த யூஆர்எல்லோடைய ரெக்வஸ்ட்டை அனுப்பி ரெஸ்பான்ஸை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொடுக்குற யூஆர்எல் எல்லாமே அது எப்படி பேக்ரவுண்டில் ரன் ஆகும் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் லைப்ரரி யூஸ் பண்ணி தான் ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணும், ரெஸ்பான்ஸை இது மூலயமா நமக்கு வாங்கி கொடுக்கும். ஸோ கலர் அமௌண்ட்டு இந்த லைப்ரரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான், அவுட்புட் ஸ்க்ரீனில் கலர் கலராக டெக்ஸ்ட் வரணும்ல, அதுக்காக தான் இந்த லைப்ரரி. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ எப்போதும் போல் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த 3 ரெக்குயர்மெண்ட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ காலி லினக்ஸ்லேயும் டேர்மிக்ஸ்லேயும் எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்ற கமாண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு 3 லைன் கமாண்ட் மட்டும்தான். ஸோ அபவுட்டில் ஒன்றும் கிடையாது, நம்ம சேனலோட லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டூலோடைய கோட் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த சோர்ஸ் கோடை நீங்கள் க்ளோன் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை எப்படி வேணுனாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நான் இப்போ க்ளோன் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க்கை காப்பி பண்ணிட்டேன். இப்போ உங்களுடைய டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டெர்மினலை எப்போதும் போல் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளோன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான்னு டைப் பண்ணுங்கள். டெர்மெக்ஸில் என்ன கமாண்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க, ஐ மீன் பிகேஜி வரும். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் ஆச்சு. அடுத்ததாக நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ அதனால் எனக்கு ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு வரும். ஸோ இங்கே பாருங்கள், ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரெக்குயர்மெண்ட் இன்ஸ்டாலில் தான் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்போடைய வேர்ஷனை அப்டேட் பண்ண சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லைப்ரரி என்னென்னா கலோரமா. ஸோ இதுவுமே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இங்கே பாருங்கள், ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிட்டப்லேருந்து சோர்ஸ் கோடை க்ளோன் பண்ணிக்கலாம். கிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அண்ட் தென் க்ளோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சோர்ஸ் கோடையுடைய லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்கள்ல, இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணுங்கள், க்ளோனிங் ஆகும். ஜஸ்ட்டு 2 செகண்டில் இது டவுன்லோட் பண்ணிடும், ஏன்னா 19 KB அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் டைரக்டரியை லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ரெட்லி அப்படின்ற ஃபோல்டர் நீங்கள் பார்க்க முடியும், அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். திரும்ப லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அங்கே பார்த்த 3 ஃபைல் இங்கே இருக்கும், லைசன்ஸ், ரீட்மி, redly.py. இந்த ஃபைலுக்கு பர்மிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. chmod ப்ளஸ் xன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபைல் நேம் யூஸ் பண்ணுங்கள், redly.py. ஓகே, திரும்ப லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். பைத்தான் 3 யூஸ் பண்ணுங்கள். redly.py என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன சொல்லும் அப்படின்னா, இன்வேலிட் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஃபைல் பக்கத்தில் நீங்கள் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் கொடுக்கணும். அப்படி தான் நான் கோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு டூல்னால் அப்படி தானே இருக்கும், ஃபைல் நேம் பக்கத்தில் -H ஆர்குமெண்ட் கொடுத்தா ஹெல்ப் லைனை டிஸ்பிளே பண்ணும்.
அது மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ என்னென்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ரெண்டு கமெண்ட் மட்டும்தான். ஐஃபன் ஐஃபன் ட்ராக்ன்ற இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி எந்த யூஆர்எல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த யூஆர்எல்லை என்டர் பண்ணி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப்ன்ற இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்ற ஹெல்ப்லைன் யூசேஜஸ் எல்லாமே இது ஷோ பண்ணும். ஸோ ஃபைல் நேம் பக்கத்தில் ஐஃபன் ஐஃபன் ஹெல்ப்னு கொடுங்க, இல்லைனா ஐஃபன் ஹெச்னு கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்ற யூசேஜஸ் எல்லாமே இங்கே இருக்கும். பேனர் கீழே பாருங்கள், பேனர் கீழே ஒரு சின்ன கோட் இருக்கும், ட்ராக்கிங் த என் ஃபேஸ் ஆஃப் யூஆர்எல்ஸ். எந்த யூஆர்எல்லோடைய என் ஃபேஸ் வேணுனாலும் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது ஒரு யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரீடைரக்ஷன் பண்ணி இருந்தால் எத்தனை தடவை ரீடைரக்ஷன் ஆகியிருக்கு அதனுடைய பாத் அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும். இப்போ டெஸ்ட் கேசஸ் அதெல்லாம் பார்க்க தானே போகிறோம். ஸோ அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ரெக்குயர்மெண்ட்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன கமாண்ட் இருக்குது, இதெல்லாமே ஹெல்ப்லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டூவில் என்ன பர்பஸ்க்கு டெவலப் பண்ணமோ அதை நம்ம ரன் பண்ணிடலாம். ஐஃபன் ஐஃபன் ட்ராக்ன்றதை கொடுங்க. ஓகே, என்டர் யூஆர்எல் டு ட்ராக். எந்த யூஆர்எல்ல நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூஆர்எல் ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். நான் டெஸ்ட் கேசஸ்க்கு ரெண்டு யூஆர்எல் எடுத்து வச்சுருக்கேன். நானே தான் இதை ஷார்டன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய லிங்க்காக இருக்கட்டும், எந்த லிங்க்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ, இந்த பிட்லி அது மாதிரி ஷார்டன் பண்ண லிங்க் எல்லாமே எதுலலாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அந்த லிங்க் எல்லாமே ஜஸ்ட்டு இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ லிங்க்கை நான் இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டேன், என்டர் கிளிக் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த யூஆர்எல்லை இது ட்ராக் பண்ணோம். ஸோ ட்ராக் பண்ணிடுச்சு, எஸ் யூஆர்எல் ரீடைரக்டட் ஆர் ஷார்டன், இந்த யூஆர்எல் ஷார்டன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஷார்டன் பண்ணதோடைய செயின் இங்கே இருக்குது பாருங்கள். செயின் அப்படின்னா எத்தனை தடவை ஷார்டன் பண்ணிச்சோ அந்த செயின் லிங்க் எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணும். அடுத்த டெஸ்ட் கேசஸில் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ ஒரு தடவை தான் இது ஷார்டன் ஆகியிருக்கு, ஐ மீன் ரீடைரக்ட் ஆகியிருக்கு. ரீடைரக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டேட்டஸ் கோடு இதுதான். ஸ்டேட்டஸ் கோடை நான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக என்ன யூஆர்எல்லில் ரீடைரக்ட் ஆகியிருக்கோ அந்த யூஆர்எல் இங்கே இருக்கும். இங்கே மூவ்டு பெர்மனென்ட்லி அப்படின்றது இந்த ஸ்டேட்டஸ் கோடோட ரீசன் அது. ஸோ ஸ்டேட்டஸ் கோடு எல்லாமே நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். எண்ட் யூஆர்எல் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் நம்ம தேடி வந்தது. ஸோ இந்த ஷார்டன் லிங்க்கு எந்த யூஆர்எல்லை விசிட் பண்ணும், எந்த பேஜை விசிட் பண்ணும், என்ன ஏது அப்படின்றது நமக்கு இதை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. ஸோ நம்ம டூலில் கொடுத்ததும் எண்ட் யூஆர்எல் என்னன்றது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் எண்ட் யூஆர்எல். கீக்ஸ் ஃபார் கீக்ஸில் பைத்தான் ரெக்வஸ்ட்டை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு டுட்டோரியல் லிங்க் தான் இது. நான் தான் இதை ஷார்டன் பண்ணேன் நம்மளுடைய டெஸ்ட் கேசஸ்க்காக. ஸோ இப்போ நீங்கள் இந்த லிங்க் நீங்கள் ஜஸ்ட்டு சாதாரணமாக கிளிக் பண்ணாலே போதும்ல, உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ரெக்வஸ்ட் லைப்ரரி இதுதான். ஸோ நீங்கள் ஓனாக படிக்கிறதா இருந்தால் படிங்க, இல்லைனா சொல்லி கொடுக்கணுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வீடியோவாக செஞ்சு போட்டுக்கலாம். இந்த எண்ட் யூஆர்எல் இந்த யூஆர்எல் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டேட்டஸ் கோடும் ரீசனும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ரெக்வஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வருக்கு ரீச் ஆகிடுச்சின்னு அர்த்தம், அந்த சைட்டும் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். 400, 500 இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோட்லாம் வந்தது அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு புது வீடியோவில் சொல்கிறேன். திரும்ப இந்த டூல் ரன் பண்ணுங்கள், அடுத்த டெஸ்ட் கேஸ் நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த யூஆர்எல் காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கண்ணுக்கு தெரியறது இந்த யூஆர்எல் மட்டும்தான், பட் ஆனால் எண்ட் யூஆர்எல் ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை தடவை இது ரீடைரக்ட் ஆகுதுன்னு இங்கே பாருங்கள், ரிசல்ட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த யூஆர்எல் ரீடைரக்ட் ஆகியிருக்கு. கீழே இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது இந்த யூஆர்எல் மட்டும்தான். இந்த யூஆர்எல் தான் நீங்கள் என்டர் பண்ணுவீங்க இல்லை கிளிக் பண்ணுவீங்க. ஸோ அது எண்ட் யூஆர்எல்க்கு ரீச் ஆகும். நடுவில் ஏதாச்சும் மெலிஷியஸ் வெப்சைட்டுக்கு போகுதா, இல்லை மெலிஷியஸ் ஃபைல்ஸ் ஏதாச்சும் டவுன்லோட் ஆகுதா, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அதனுடைய பாத்தை நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ எண்ட் யூஆர்எல்ன்றது இதுதான், நம்மளுடைய சேனல் தான் ஓப்பன் ஆகும். ஸோ நான் தான் இந்த யூஆர்எல்லை இத்தனை தடவை ரீடைரக்ட் பண்ணி ஷார்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் யூஆர்எல் இது, ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல்லேருந்து இந்த யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் ஆகும், அடுத்ததாக அதுலேருந்து இந்த யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் ஆகும், அடுத்ததாக அதுலேருந்து இந்த யூஆர்எல் ரீடைரக்ட் ஆகும், அண்ட் தென் நெக்ஸ்ட் இது
நெக்ஸ்ட் இது இத்தனை தடவை இந்த யூஆர்எல் ரீடைரக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் இந்த எண்ட் யூஆர்எல்க்கு ரீச் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் என்டர் பண்ணதுமே ஒரு 10 செகண்டாவது ஆகும். ஏன்னா இந்த செயின் இருக்குல்ல, இந்த பாத் செயின், இந்த ஒரு ஒரு லிங்க்கும் அது ரீடைரக்ட் ஆகி இந்த எண்ட் யூஆர்எல்லை ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 10 செகண்டுக்கு மேலேயாவது டைம் ஆகும். ஏதாச்சும் ஒரு லிங்க்கு ரொம்ப நேரம் லோட் ஆகுது அப்படின்னாலே அது எப்படியும் ரீடைரக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சில சமயம் உங்களுடைய நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கும், இல்லை அந்த வெப்சைட்டே ஸ்லோவாக ஒர்க் ஆகலாம், அதாவது அதனுடைய பேண்ட்வித் பொறுத்து இருக்குது. மோஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் ரீடைரக்ட் இந்த மாதிரி ஷார்ட்டன் பண்ணியிருக்காங்களா இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், ஹியர் த ஃபாலோவிங் ரீடைரக்டட் செயின், எந்தெந்த பாத்திலலாம் செயின் ஆகிருக்கோ, ஐ மீன் எந்தெந்த பாத்திலலாம் ரீடைரக்ட் ஆகியிருக்கோ அந்த செயின் பாத் எல்லாமே இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அது எத்தனை தடவை இருந்தாலும் சரி, 100 லிங்க்கை ரீடைரக்ட் பண்ணியிருந்தாலும், ஐ மீன் 100 தடவை ரீடைரக்ட் ஆகியிருந்தாலும் அதனுடைய பாத் அப்படியே நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம்ல, இந்த லிங்கில் ஏதாச்சும் அன்வான்ட் லிங்க் இருக்கா, ஐ மீன் அன்வான்ட் டொமைன் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கான்னு செக் பண்ணலாம். இல்லை மலேஷியஸ் சைட்ஸ் ஏதாச்சும் ஓப்பன் ஆகுதா, இல்லை மலேஷியஸ் சைட்ஸ்க்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட்டு போகுதா, இது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்து ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க வேண்டியதான். அடுத்த டெஸ்ட் கேஸ்க்காக ரீடைரக்ட் ஆகாத ஒரு லிங்க்கை டெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோடய கிட்ஹப் ப்ரொஃபைல் இந்த லிங்க் எடுத்துக்கிறேன். இந்த லிங்க் எங்கேயுமே நான் ரீடைரக்ட் பண்ணல, ஷார்டன் பண்ணல. ஸோ ஜஸ்ட் அந்த லிங்க்கை என்டர் பண்ணுறேன். என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், யூஆர்எல் இஸ் நாட் ரீடைரக்டர் ஆர் ஷார்டன். இந்த யூஆர்எல் ரீடைரக்டோ ஷார்டனோ பண்ணல, எண்ட் யூஆர்எல் இது தான், அதனுடைய ஸ்டேட்டஸ் கோடு இது தான். கைஸ், அடுத்ததாக யூடியூப்பில் வீடியோ ஷேர் பண்ணுவோம்ல, அந்த லிங்க்கை நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ரீடைரக்ட் பண்ணியிருக்கா இல்லை ஷார்டன் பண்ணியிருக்கான்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோவை எடுத்துக்கலாம். இதுக்கான ஷேர் லிங்க்கு, ஷேர்ன்றதை கிளிக் பண்ணி லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டூலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணலாம். எஸ், இட்ஸ் ரீடைரக்டட். இங்கே சொல்லிச்சு பாருங்கள், இந்த லிங்க்கு ரீடைரக்ட் ஆகியிருக்கு. எங்கேருந்து எங்கே ரீடைரக்ட் ஆகியிருக்குன்னு இங்கே பாருங்கள், நம்ம என்டர் பண்ண யூஆர்எல் இது தான், ஒரு தடவை மட்டும்தான் ரீடைரக்ட் ஆகியிருக்கு. எண்ட் யூஆர்எல் இது தான், இதுதான் ஆக்சுவல் யூஆர்எல். ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னா இதுதான் ஆக்சுவல் யூஆர்எல். மறக்காம கிட்ஹப்ல என்னுடைய ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூல் டேர்ம் எக்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான கமாண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் பிளாக்ல ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி டேர்ம் எக்ஸ் யூசர் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போதும் போல இந்த வீடியோவை லைக் பண்றவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்றவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை இந்த வீடியோவை திரும்ப பாக்குறவங்க திரும்ப பாருங்க, க்ளோஸ் பண்றவங்க க்ளோஸ் பண்ணுங்க, நானும் க்ளோஸ் பண்றேன். பை.